ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இருட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து விடியகாத்தால 4:30 மணி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிராமத்தாளுங்களாம் எப்படி இருப்பாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் ஒய்ஃபும் சிட்டியில் இருந்துட்டு இந்த டயத்துக்குலாம் ஏந்திரிச்சதே இல்லை, நானே தான் புதுசாக ஏந்திரிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏந்திரிச்சு பார்த்தா மேற்க நிலா கீழே மறைய போகிற கண்டிஷனுக்கு வந்துச்சு. சரி, அப்படியே 5:30 ஆயிடுச்சா, சரி போய் பால் கறந்துட்டாங்க, பால் வாங்கிட்டு வருவோமேன்னு பால் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக ஒய்ஃப் வந்து வெளியே அடுப்பு பற்ற வச்சிருச்சு. அடுப்பை பற்ற வச்சு சரி பாலை இதில் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா, சரி இதில் நம்ம சாப்பாடு பண்ணுவோம், நீங்கள் உள்ளார போய் கரண்ட் அடுப்பில் வந்து பால் காய்ங்க அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், 4 மணிக்கு செம்ம குளிராக இருந்துச்சு, சரி அடுப்பையும் பற்ற வச்சிட்டாங்களா, சரி நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி இங்கே பாருங்கள் இன்னும் இருட்டு கூட மறையிலையா, சரி போய் பாலை போடுவோமேன்னு இங்கே பாருங்கள் உள்ளார வீட்டுக்குள்ளே போனால் பால்லாம் ரெடியாக வந்து வீட்டுக்காரம்ம எடுத்து வச்சிருச்சு. சரி அடுத்தது வந்து ரொம்ப குளிருது, பாலை போடுன்னு சொன்னால் 2 டம்ளர் எடுத்து பாலையும் போட ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சரி டீ போடுவோம் அப்படின்னு டீ போட்டோன்னு பார்த்தா, அதுக்குள்ளே 5:30 தண்ணியும் திறந்து விட்டாங்க. அடா என்னடா இது, ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குன்னு. சரி தண்ணி பிடிக்க போவோம் அப்படின்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவும் நானும் தான் தண்ணி பிடிக்க போனோம். இங்கே பாருங்கள், அடுப்பும் ஒரு சைடு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சா, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நான் தான் தண்ணி தூக்கலாமேன்ட்டு இங்கே பாருங்கள் முன்னாடி தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் டாடி போனார். நானும் பின்னாடியே 2 தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு நானும் சரி தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு போனால், தண்ணி பிடிக்கிற இடத்துலையும் இருட்டாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறோம், கிராமத்தில் எல்லாமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி குடத்தை வச்சுட்டு சரி இன்னொரு ஆளுங்க பிடிச்சாங்கன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், தண்ணியும் இருட்டுறதுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தவளை ஒன்று ஓடுனுச்சு. இங்கே பாருங்கள், சரி என்னடா இன்னும் விடியவே இல்லை, நம்ம போய் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோமேன்னு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக காஃபி குடிக்கலாமேன்னு வந்தால் 5:50 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லேசாக விடிய ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்காரம்மெல்லாம் டீ குடிச்சிருந்துச்சு. இங்கே வருங்க, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பால் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. சரி அடுத்தது டீயை குடிச்சிட்டு என்ன வேலைன்னு பார்த்தா, வீட்டில் வந்து வாசலை கூட்ட சொல்லிட்டாங்க. இங்கே வருங்க, அடுத்தது வந்து மேடம் வந்து வாசலை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஒரு வழியாக இங்கே வருங்க, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் தண்ணி கிண்ணி பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. 6 மணிங்கெல்லாம் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதான் எங்கள் வீடு, வீட்டுக்கு வெளியே இவ்வளோ பெரிய வாசல் இருக்கும். வீட்டு வாசலில் வந்து வீட்டுக்கார அம்மா கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அடுப்புக்கு விரவில்லனே விரவை வெட்ட சொல்லிட்டாங்க 6:30. இங்கே பாருங்கள், கிராமத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து வெளியெல்லாம் வேலைக்கெலாம் கிராமத்தாளுங்க போகணுன்னு நினச்சிட்டாங்கன்னா 4:30 எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி அடுத்தது வந்து இவரும் முள்ள எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டாரு. சரி அடுத்தது பொரியலை பண்ணுவோம், கேரட் எல்லாத்தையும் துண்டு துண்டாக அரைய ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் 7 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிராமத்தாளுங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சிட்டியில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.